வீட்டிலே திருவிருந்தை முடித்தவுடன் இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களோடு, இதோ இப்பொழுது தெரிகின்ற இந்த வழியாகத்தான் கெதரோன் பள்ளத்தாக்கை தாண்டி கெத்செமனேக்கு போனார் கைது செய்யப்படுவதற்காக. இந்த இடத்திலே போகும்பொழுது இதோ பாருங்கள், காய்பாவனுடைய அரண்மனைக்கு முன்பாகத்தான் போக வேண்டியிருந்தது. இது காய்பாவனுடைய அரண்மனை இருந்த இடம், என்று ஒரு கிறிஸ்தவ தேவாலயமாக இருக்கிறது. இந்த வழியாக இயேசு போகும்பொழுது அவருக்கு தெரியும், இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தன்னை அடித்து இரத்தம் ஒழுக ஒழுக இந்த பாதை வழியாக இழுத்து வருவார்கள் என்று. ஆகவே இந்த இடத்துல அவர் போகும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு உணர்வு அவருக்கு இருந்திருக்கும். அந்த இயேசுவானவர் நடந்த அதே அந்த பாதையின் அந்த சில ஒரு பகுதி அப்படியே பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த பாதையை அவர்கள் இன்னும் பாதுகாத்து வருகிறார்கள். அந்த கற்கள் ஒரு ரெண்டு அங்கும் இங்கும் சிதறி இருக்கின்றன, ஆனால் இதுதான் அந்த பாதை.